2021 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த 2021 ஏப்ரல் மாத ராசி பலன்களில் விருச்சக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அடுத்த மாதம் நமக்கு நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன் அறியப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் விருச்சக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசிக்கு விசாகம் 4 மாதம் அனுசயம் கேட்டய முடியவுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். விருச்சக ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், போர் படை தளபதினு சொல்லுவாங்க செவ்வாயை. விருச்சக ராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் குரு, சனி, புதன். அதாவது இந்த விசாகம், அனுசயம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் குரு, சனி, புதன். விருச்சக ராசிக்கு உண்டான யோகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான், செவ்வாய். விருச்சக ராசிக்கு உண்டான பாதகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன். விருச்சக ராசிக்கு உண்டான மாரகாதிபதி சனி, புதன். புத்திசாதுரியமும் முன்கோபும் கொண்டவரான விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் மேசத்தை நெருப்பாகவும் உங்களுடைய ராசியை நீராகவும் ஆய்வக பூத தத்துவத்தில் நாம் காண்கிறோம். நெருப்பு பற்ற ஆரம்பித்தால் எல்லா இடத்திலும் குபீர்னு பரவும். தண்ணீர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கீழ் நோக்கியே பாய்ந்து செல்லும். அது தண்ணீரோட குணம். உலகில் புகழ் பெறுவதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டென்றாலும் உங்களின் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தித்து கொண்டே எதிர்காலத்துக்குரிய வழியை திட்டமிடுகின்ற ஆற்றல் உங்களுக்கு நிறையாகவே இருக்கும். உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசன ஞானம் இருக்கும். எனவே உங்களை பாதுகாத்து கொள்ளும் சக்தியும் உங்களிடம் இருப்பவரை பாதுகாத்தும் சக்தியும் உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும். நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், எது மாதிரி நம்ம யூகம் வகிக்கலாம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுற ஆள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த விருச்சக ராசி நேயர்கள் தான். இந்த 2021 ஏப்ரல் மாத பலனில் விருச்சக ராசிக்கு எது மாதிரியான பலனாக இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் புதனும் 5 இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் புதனும் 5 இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. ஜாதகத்தில் 5 இடங்கிறது என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துக்குள்ளே பார்த்தோம்னா சுக்கிரனும் புதனும் நுழைகிறார். அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முற்பகுதியிலையும் பார்த்தோம்னா சூரியன் 6 இடத்துல நுழைகிறார். காலபுருஷத்துவத்தபடி 6 அதிபதி 6 இடத்துல நுழைகிறார். ஜாதகத்தில் 6 இடங்கிறதுனா எதிரிஸ்தானம், பகைஸ்தானம். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனியும் 3 இடத்துல நுழைகிறார். தைரியஸ்தானம், உபயஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள சனி நுழைகிறார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமையும். பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதங்களாக இந்த விருச்சக ராசிக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயம்ல 7 இடத்துல செவ்வாயும் ராகும் நுழைகிறதுனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்கிறது ரொம்ப சிறப்பு. 7 இடங்கிறதுன கலத்தரஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள செவ்வாயும் ராகுவும் நுழைகிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி அது வந்து விருச்சக ராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, விருச்சக ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, 7 இடத்துல இந்த 2 பயப்புள்ளையும் நுழைகிறாங்க. 2 பயிலுமே ரொம்ப டேஞ்சரான பயலுங்க, செவ்வாயும் ராகும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீ வீட்டில் தானே இருக்க, நீ வீட்டில் இருந்தால் போதுமா, நான் சமைச்சு போட்டால் தான் நீங்கள் வேலைக்கே போக முடியுங்கிற மாதிரி மனைவி பேசுகிறது. இப்படி தேவையில்லாத விதாண்டாவாதங்கள் பேச்சுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது 7 இடத்துக்குள்ளே இந்த செவ்வாயும் ராகு நுழைக்கிறதுனால. அதனால் கணவன் மனைவியாக இருப்பவர்கள், விருச்சக ராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தால் மனைவி வேறு ராசியாக இருக்கலாம், அதேமாரி விருச்சக ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருந்தாலும் கணவர்மார்கள் வேறு ராசியாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினரோட ஆதரவு அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதங்களும் இந்த மாதம் தான். உறவினரோட ஆதரவு, நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த உறவினர்கள்லாம் உங்கள்கிட்ட பேசக்கூடிய முயற்சியெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பழைய பகையெல்லாம் மறந்து நட்பாகக்கூடிய மாதம் இந்த மாதம். உறவினர்கள், மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே, உறவுக்காரங்க மத்தியில் பங்காளிகள்லாம் எல்லோரும் வந்து ஒன்றா வந்து குடும்ப குடும்பமாக உங்கள்கிட்ட வந்து ஆதரவுக்காரங்க நீட்டக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் வழியில் அதிகப்படியான மகிழ்ச்சிகளும் பெருமைப்படக்கூடிய விஷயம்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த விருச்சகராசி குடும்பத்தில் குழந்தைகள் வழி மூலமாக அதிகப்படியான மகிழ்ச்சிகளும் பெருமைப்படக்கூடிய விஷயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களால், உங்களுடைய பரம்பரை சொத்துக்களாக இருந்த பிரச்சனைகள், நீண்ட காலமாக கோர்ட்டு கேஸ்னு இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்குன்னு வரக்கூடிய சொத்து பங்கு பாகம் பிரிப்பாங்க இல்லையா, அதுக்குண்டான சொத்தாகவோ இல்லை அதுக்குண்டான பணமாகவோ உங்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதுபடியே அது அனுகூலமான பலனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைனா ஒரு நல்ல சிக்கலாக இருந்ததுனால் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தனவரவுகளும் க
கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத தன வரவுகள், நீண்ட காலமாக ஏதாவது மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து வெளியில் கொடுத்து வச்சுருந்துருக்கலாம், கடன் தொகையை, இல்லை நிலத்தை வந்து அடகு வச்சுருந்துருக்கலாம், மூட்ட முடியாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ரூபத்தில் தன வரவுகள் ஏற்பட்டு அந்த கொண்டு வந்து அதை மீட்டு எடுத்து அதை கொண்டு உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த மாதத்தில் நீடேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த விருச்சகராசி குடும்பத்தில் அற்புதமாக இருக்கிறது. அதுமாரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு சண்டை கோர்ட்டு வழக்குன்னு இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்பட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கிறது. பங்காளிகள்லாம் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். உங்களுடைய உடன் பிறந்த பங்காளிகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பங்காளினாலே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பங்காளிகள்லாம் உங்களோட ஒற்றுமையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஆதரவுகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்னு சொல்ல முடியும் விருச்சகராசி நேயர்களுக்கு. அதுவும் ரத்த கொதிப்பு உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க, சுவாச பிரச்சனை உள்ளவங்க, சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க, வயிற்று உபாதை உள்ளவங்க, இந்த வாய்வு பிடிப்பு, வாதம், இது போன்ற விஷயத்திலலாம் அவதிப்பட்டிருந்தாங்களே அவங்களாம் வந்திங்கன்னா சில பேர் படுத்த படுக்கையாக இருந்திருப்பாங்க. எந்திரிக்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் படுத்த படுக்கையாக இருந்தவங்களாம் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு திடீர்னு எழுந்திரிச்சு நடமாடக்கூடிய வேலையெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் அங்கங்கே சிக்கலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனைவி கணவன் இந்த நீண்ட காலமாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்ட்டு மாமியார்ட்டையும் நாத்தனார்ட்டையும் ஜாடமடையாக திட்டு வாங்கிட்டு இருந்த மருமகளுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி வீட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரைவில் வீட்டில் குவா குவா சத்தம், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதேமாதிரி விருச்சகராசி ஆண்கள் ஆண்களாக இருக்கிறவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி வேலைக்கு போகிற இடத்துலலாம் என்னப்பா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, ஏதாவது உண்டா, ஒரு ஸ்வீட்டிங் ஆனால் ஒன்றையும் காணும் அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல கேட்டிருந்தவங்களுக்குலாம் நீங்களே ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை சொல்லக்கூடிய சூழ்நிலைலாம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணம், காதுகுத்து, தடைப்பட்டிருந்த திருமண நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் ஏதோ ரூபத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணம் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த திருமணம்னா சரி, செவ்வாய் தோஷ ஜாதகமோ நாகதோஷ ஜாதகமெல்லாம் இருந்திருக்கும், அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான ஜாதகம் கிடைக்காம இருந்திருக்கும், திருமணத்துக்கு பொருத்தமான ஜாதகம் கிடைக்காம இருந்திருக்கும், அந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம்லாம் சில பேருக்கு ஏற்பட்டு விரைவில் வீட்டில் நிச்சயதார்த்தம், திருமண நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம், வண்டி வாகனங்களை வந்து பராமரிக்கிறக்கூடிய செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகப்படியான இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் செலவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் சுப விரயங்கள் இந்த மாதத்தில் இந்த விருச்சகராசி நேயர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடாக மனைவி வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் மாதிரி அவங்களே கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி என்னப்பா அப்படிலாம் குடும்பம் இருந்தால் சண்டை கச்சோர் இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி வீட்டில் விட்டுட்டு போகிற விஷயம்லாம் இந்த மாதத்தில் உங்கள் மனசு வந்து உங்கள் மனசை புரிஞ்சிக்கிட்டு மனைவிமாரும் கணவன்மாரோட மனசை புரிஞ்சிக்கிட்டு மனைவிமாரும் நடந்தக்கூடிய விஷயம்லாம் இந்த குடும்பத்தில் இந்த விருச்சகராசி குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு படிப்புக்கே சம்மந்தல்லாத வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படிப்புக்கு சம்மந்தல்லாத வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்காமல் போய் பாருங்கள். வீட்டில் இருந்தால் 4 காசு யார் தருவா அப்படிங்கிற ரீதியில் கிடைச்ச வேலையை போய் பாருங்கள். அங்கே போனதுக்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்தி உங்களை அங்கிருந்து வேறு இடத்துக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் சில கிரகங்கள் உண்டு பண்ணும். அடுத்து கேம்பஸ் இன்டர்வியூவில் சில கல்லூரி மாணவர்கள் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி படித்து முடித்து விட்ட பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அவங்க நினைச்ச மாரி அவங்க நினைச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கும் இன்ஜினியரிங் துறைகளில் படிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜிகள்லாம் பார்த்திங்கன்னா இது புதுவிதமான வாய்ப்புகள் நிறையா படிப்பு சம்பந்தமான இனிமே வரக்கூடிய ஜெனரேஷன் எது மாதிரியான படிப்பு எடுத்து படித்தா இப்படி சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை தேடுவாங்க, படிக்க போவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெச்சூரிட்டி அமைஞ்சு அதுமாரி வேலை படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நல்லா சொல்லிட்டீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் துர்க்கைமனையும் முருகனையும் வழிபடுவது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய சந்திராஷ்ட காலங்களில் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் மிகவும் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது நம்மளை நம்பி வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுப்புணர்ந்து வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. அது காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் எதில் செஞ்சாலும் வேகத்தை கட்டுப்படுத்தி பயணத்தை சொல்லுங்கள். சந்திராஷ்ட காலங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக மேற்கொள்ளுங்கள். அதே சமயம் சந்திராஷ்ட காலங்களில்
யார்கிட்டையும் விதாண்டாவாதமாக பேசாமல் இருக்கிறது, கொஞ்சம் வாயை அடக்கிட்டு கொஞ்சம் நாவடக்கு காக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது யாகவராயின் நாகக்கா காவக்கா சோகப்பர் சுள்ளிழுக்கு பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சந்திராஷ்ட காலங்களில் பின்பற்றுங்க. சந்திராஷ்ட காலங்களில் முடிந்த வரைக்கும் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும். முடிந்த வரைக்கும் இந்த கோழி அடித்தல், கெடா வெட்டி, உயிர் மீன்களை வாங்கி பலியிட்டு சாப்பிட்றது, முடிந்த வரைக்கும் இந்த உயிர் மீன்களை சாப்பிட்றது, உயிர் உணவுகளை அசைவ பொருட்களை சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது. சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதே அதிகப்படியான பலனை தரும். இந்த 2021 ஏப்ரல் மாதம் விருச்சகராசிக்கு அனைத்து விதமான பலனையும் தட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.